அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி ஓவர் ப்ளீடிங் வரதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஓவர் ப்ளீடிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து பல சிம்டம்ஸோடு சேர்ந்துருக்கும். அந்த சிம்டம்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, ஒரு பிளவுஸ் போடுறீங்க, இல்லை ஒரு நைட்டி போடுறீங்க, சல்வார் டாப்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த டாப்ஸ் இன்றைக்கி நமக்கு வந்து லூஸாக இருக்கும். இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து அதே டாப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே டாப்ஸை இன்னொரு 4-5 days கழித்து போடும்பொழுது லூஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். இது வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நார்மலாக வந்து ஹார்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கால் வீங்கினா ஓகே, ஆனால் ரொம்ப யங்ஸ்டர் கேர்ள்ஸு, ஒரு 35-40 வயசில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் தொங்க போட்டால் புசு புசுன்னு வீங்கிரும், கால் வந்து மினுமினுன்னு இருக்கும். ஸோ இதுவும் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கான சிம்டம் தான். காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுது முகம் அப்படியே ரொம்ப அதைப்பாக வீக்கமாக இருக்கும், இதுவும் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கான சிம்டம்ஸ் தான். பிம்பிள்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்க்குள்ளே பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே. அதுவே 35-40 வயசில் நமக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருது, மெனோபாஸ் டைமில் பிம்பிள்ஸ் அதிகமாக வருதுன்னா நிச்சயமாக அது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்க்கான சிம்டம்ஸ் தான். பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ளீடிங்காக இருக்கு, நிறைய கிளாட்ஸ் கிளாட்ஸாக போய்கிட்டே இருக்கு, அதாவது 1 hour 2 hours நம்ம பேடு மாத்திர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஈஸ்ட்ரோஜனோடைய டாமினன்ஸ் தான். ஸோ தலை முடி ரொம்ப கோஸாக இருக்குது, கொட்டுது, ரொம்ப சீக்கிரம் வழுக்க விழுது அப்படிங்கிறதும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து சரியாக டிசிஷன் மேக்கிங் முத மாதிரி எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இந்த காம்ப்ளிகேஷனுக்கு கீழே தான் வரும். அடுத்து பிரெஸ்ட் டெண்டர்னஸ், பிரெஸ்ட் ரொம்ப வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து திடீர்னு வயிறு இடுப்பு பகுதியில் மட்டும் ஃபேட் கொழுப்பு நிறையா சேர்ந்துக்கிட்டே போச்சுனாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை, அவங்க வயிறு இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைப்பெருக்கம் காரணமாக பீரியட்ஸ் டைமில் அன்டாலபிளான ஒரு பெயின் இருக்கும். இடுப்பு வலி, கை கால் வலி, கால் உளைச்சல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸுங்கிறது நார்மலாகவே நமக்கு இருக்கும் 2 பருவத்தில். ஒன்று வந்து ஏஜ் அட்டன் பண்ண புதுசில், முதல் 1 வருஷத்தில் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடல் சில சிம்டம்ஸை காட்டும். அதே மாதிரி 45 இயர்ஸ் கடந்த லேடிஸ்க்கு மெனோபாசல் டைமில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதே சிம்டம்ஸை காட்டும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் டாக்டர்கிட்ட போய் என் பொண்ணுக்கு ப்ளீடிங் 8 நாள் இருக்குது, 9 நாள் இருக்குது, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகுது, பீரியட் சீக்கிரம் சீக்கிரம் வருதுன்னு நீங்கள் சொன்னாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, முதல் 1 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும், அதை பொறுத்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 45 வயது கடந்த பெண்களும் போயிட்டு எங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நிற்க போகிற ஸ்டேஜாக இருக்கும், மெனோபாசல் பீரியடாக இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஃபேஸ்லேயுமே ஏன் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் எக்கு க்ரோத் நல்லபடியாக இருக்காது. ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் அப்போ தான் எக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரிட்டிலான ஸ்டேஜில் இருக்கும், அப்போ தான் பட்ஸ் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் ஓவிலேஷன் இல்லாமல் சைக்கிள்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்குது. அதே மெனோபாசல் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கம்மி ஆகிடுது, இதுக்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ் வரவே வராது, இருக்கிற 1-2 எக்ஸ் தான் வெளியே வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயும் ஓவிலேஷன் இல்லாமல் ப்ளீடிங் வர்றதுனால அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இது 2க்கும் இடப்பட்ட பீரியடில் இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நம்மளே இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக அந்த நேரத்துலேயும் ஓவிலேஷன் சரியாக நடக்கலைங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குது, அடினோமயோசிஸ், கர்ப்பப்பையுடைய தசைகள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து புண்ணான மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது ஓவர் ப்ளீடிங். இதெல்லாம் பார்க்குறதுக்கான காரணம் இந்த காலகட்டத்துலேயும் நமக்கு வந்து எக்ஸே இல்லாமல் பீரியட்ஸ் வர்றது தான்.
அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது தான் நமக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓவர் ப்ளீடிங் தானே, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் இருக்குது, கை கால் வீக்கமோ இல்லை முகம் அதைப்போ இல்லை மார்புகள் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப வயிறு ஊதின மாதிரி பசிக்காத மாதிரி ரொம்ப சோர்வாக ரொம்ப ஸ்லக்கிஷாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கூடவே கொஞ்சம் பீரியட்ஸோட டிஸ்டர்பன்ஸும் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் தான் நாளைக்கு நமக்கு மார்பக புற்றுநோயாகவும் கருப்பை புற்றுநோயாகவும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சித்த மருத்துவத்தில் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் ஒன்று வாழை. இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுமே வந்து மருத்துவ பயனுடையது தான். அதில் அந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோடைய ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த பூவை வந்து நீங்கள் தயிரில் போட்டு பச்சடி மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா பூவை சுத்தம் பண்ணிவிட்டு பிட்டு மாதிரி அதை வந்து நீங்கள் ஆவியில் வச்சு எடுத்துகிட்டு அது கூட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற பொருள் வந்து உங்களுடைய ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து டயூரிட்டிக்காகவும் வேலை செய்யும். அதனால் யூரினோடைய அவுட்புட்டும் அதிகமாகிறதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.